வாழ்க வாழ்க வளம், குரு வாழ்க குருவே. அற்பேராற்றல், அற்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை தொடர்ந்து வாழ்கவர் வாழ்கவர். அன்பர்கள் அனைவரும் தியான நிலையில அமர்ந்திருக்கின்றோம். கைகளை கோர்த்து கண்களை மூடி தலை கழுத்து முதுகுத்தண்டு நேராக ஒரு விரிப்பின் மேல் உடலை சற்று தளர்வாக வைத்து அமர்ந்திருக்கும். நீங்க அமர்ந்திருக்கிற காட்சியை நீங்களே கவனிங்க. உங்களுடைய உடல் எப்படி இந்த பூமியில அமர்ந்திருக்குது அப்படிங்கிறத நீங்களே கவனித்து பார். அசைவற்று அமர்ந்திருக்கின்ற நமது பரு உடலையே நாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கற்சிலை போல அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடல் இந்த உடலினுடைய அசைவற்ற தன்மையை நாம் மனதால் கவனிக்க கவனிக்க மனமும் அசைவற்றிருப்பதை உங்களால் உணர முடியும். அசைவற்ற உடல், அசைவற்ற மனம்,
மனம் எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு ஒரு ஆழ்ந்த அமைதியிலே லயமாகி நிற்பதை உணர்கிறோம். ஆழ்ந்த அமைதி நம் உள்ளும் புறமும் நிலை பெற்றிருப்பதை அப்படியே கவனிங்க. ஆழ்ந்த அமைதி வாழ்கிறவள். இந்த அமைதியான மனோநிலையிலே தியானம் தொடங்குவோம். இடத்தில் நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பி தூய்மையே செய்விக்கின்றது. பிரபஞ்சத்தின் மையத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி எல்லையற்ற தூய பெருவெளி அருட்பேராற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் பிரபஞ்சத்திலுள்ள கோடி பல கோடி அண்டங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் இவற்றினுடைய தெய்வீக சக்திகளையும் தன்னோடு இணைத்துக்கும் நம்மையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டிருக்கின்ற காட்சி உணர்வுக்கு கிட்ட அருளாற்றல் பாய்ச்சுதல் அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நம்மள் அல எல 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 பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்கா அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு இதுகார்ம பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டி அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்கிறேன்.
வாழ்க தவம் ஆக்கினை தவம் குண்டலினி மகாசக்தி அனைவருக்கும் புருவ மையத்தில் மையம் கொண்டு இயங்கட்டும். நல்லா கூர்ந்து உருவ மையத்திலேயே கவனிக்கிறோம். இன்னும் கூர்ந்து கவனிங்க. உருவ மையத்திலே உயிரின் அசைவை கவனித்துக் கொண்டிருக்கும். எண்ணத்தின் பின் செல்லாது, அதாவது எண்ணங்கள் மனதிலே தோன்றுவது இயல்பு, அதற்கு பின்னாடி செல்லாது. நான் தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு உருவ மையத்திலேயே கூர்ந்து கவனிப்பு. இன்னும் கூர்ந்து கவனிங்க. ஆக்கினை
இன்னும் கூர்ந்து கூர்ந்து ஆக்னியிலேயே கவனிக்கணும். எண்ணங்கள் தோன்றும், அதை பெரிதாக கண்டுக்க வேண்டாம். ஆக்கினையில உயிரின் அசைவையே கூர்ந்து கவனி. இன்னும் கூர்ந்து கவனிங்க. அதாவது புருவ மையத்திலே என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோட கூர்ந்து கவனி. நல்ல ஒரு அழுத்த உணர்வு, சுழற்சி உணர்வு அல்லது ஒரு துடிப்பு போன்ற உணர்வை நீங்க உணர முடியும். அந்த உணர்வையே கவனிங்க. இன்னும் கூர்ந்து கவனிங்க. எத்தனை முறை எண்ணங்களால் நாம் வெளியே சென்றாலும் பொறுமையாக மீண்டும் மீண்டும் புருவ மையத்தில் கூர்ந்து கவனி. ஆக்கினை
உயிரின் இயக்கம். வாக்கினையில் உயிரின் அசைவை நன்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க 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 வாழ்க்கே. இப்போ தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த ஆக்கினையில் இப்ப தவ ஆற்றல் நல்லா குவிந்திருக்கு. இந்த ஆக்கினையில் குவிந்துள்ள தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டு அப்படியே உடல் முழுக்க நினைச்சு பாருங்க. தலை, கழுத்து, தோள்பட்டை, கைகள், மார்பகப்பகுதி, வயிற்றுப்பகுதி, இடுப்புப்பகுதி, தொடைகள், முழங்கால்கள், கெண்டைக்கால் பாருங்க. உடல் முழுக்க அப்படியே நினைத்து பாருங்க. ஒரு 3 முறை அஸ்வினி முத்திரை செய்து காயகல்பத்தில் நாம் பயின்றிருக்கிற அஸ்வினி முத்திரை ஒரு 3 முறை செய்து கொள்ளும். இப்ப அந்த தவ ஆற்றல் உடல் முழுக்க பரவி இருப்பதை உங்களால் உணர முடியும். வே உடலையே கவனிங்க. உங்க உடல் முழுக்க அந்த தவ ஆற்றல் நிரம்பி இருக்கிறத பாருங்க. தவ ஆற்றல் உடல் முழுவதும் நிரம்பட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். இந்த தவ ஆற்றல் நம் உடலில் இருக்கிற அத்தனை செல்களிலும் உயிர் துகள்களிலும் நிரம்பும் போது இந்த உடலும் உயிரும் தூய்மை அடையும், மேன்மை அடையும். அப்படியே உடலையே கவனிங்க. இந்த உடலுக்குள்ள அந்த ஆற்றல் நிரம்பி இருக்கிறத பார்க்க. உடலே உணர்வாகு, உணர்வே உடலாகு. சிறிது நேரம் லயித்து நிற்கிறோம். இந்த சக்தி வாய்ந்த நிலையிலே வாழ்க்கை நல சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ்
மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் என்கின்ற தெய்வீக இறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் வளங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் நம்மை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கின்றேன். இறை சக்தியோடு இணைந்து எல்லா உயிர்களையும் பொருட்களையும் இறையாக கண்டு பேரின்பத்தில் வாழ்கின்றேன். வாழ்க வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்துவோம். பெற்ற மக்கட்செல்வங்களை நினைந்து வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் நினைந்து வாழ்த்துவோம். தொழில்துறையிலே நம் தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடைய அனைத்து அன்பர்களையும் நினைந்து வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெறவும் நம் கர்ம வினைகளை எல்லாம் போக்கியதற்காக நன்றியுணர்வோடும் வாழ்த்து. வாழ்க கூட்டான வாழ்த்து. அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வள. உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வள். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வள். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்களும் அங்கு தொண்டாற்றும் அன்பர்கள் அனைவரும் வாழ்க வள். உலக அமைதிக்காக செயல்படக்கூடிய அனைத்து அமைப்புகளும் வாழ்க வள. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வள். இறை சாதனை மார்க்க ஆன்மீக அறக்கட்டளை வாழ்க வள. இறை சாதனை மார்க்கத்திலே இணைந்து ஆன்ம உயர்வு பெற்றுக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் வாழ்க வள். இறை சாதனை மார்க்கத்தில் அருள் தொண்டாற்றும் நண்பர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் வாழ்கவள். உலகெங்கும் ஒவ்வொரு இல்லம் தோறும் ஒவ்வொரு மனிதரின் உள்ளந்தோறும் இறை சாதனை மார்க்கம் மலர்ச்சி பெற்று ஒவ்வொரு மனிதரும் இறை உணர்வும் அறநெறியும் பெற்று வாழ வாழ்த்துவோம். உலக மக்கள் அனைவரும் வாழ்க வளம். வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு. ஒருமுறை நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலக நலவேட்பு
உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் நெல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க மழை வாழ்த்து ஒருமுறை. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய்ப் பொழிக மக்கள் வளமாய் வாழ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி உலகம் முழுவதும் அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் ஷாம் शांति शांति शांति। இரண்டு கைகளையும் மெதுவாக பிரித்து ஓசையின்றி மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளர்க்க, வாழ்க வளர்க்க. நண்பர்களே, உடலை சற்றே தளர்வுபடுத்தி அமர்ந்து கொள்வோம். வாழ்க வளர்க்க.